Hello students, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 9.3 ல क्वेश्चन நம்பர் 14 பார்க்க போறோம். சரிங்களா? क्वेश्चन நம்பர் 14 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 11 क्वेश्चन இருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா பட் ஈஸி இந்த क्वेश्चन, ரொம்ப ஈஸி. தி பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி ஆரிஜின். ஆரிஜின்ல முத எடுத்த உடனே பாயிண்ட் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 0, 0. டு தி லைன் y = mx + c. அப்ப y equal to mx plus c னு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, ரைட்டுங்களா? ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகுது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீட்ஸ் இட் அட் த பாயிண்ட் -1, 2. அப்ப 0, 0 ஸ்டார்ட் ஆகி -1, 2 அது என்ன ஆகுது? முடியுது. ஃபைன் த வேல்யூஸ் ஆஃப் m அண்ட் c. அப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணி m ஓட வேல்யூ என்ன, c ஓட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆன்சர்ல கிவன் எழுத சொல்லியிருக்கேனா? கிவன் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் லைன் ஈக்குவேஷன் இஸ் y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலே m1 × m2 ஈக்குவல் டு -1, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. m1 × m2 ஈக்குவல் டு -1 அல்லது m1 = -1/m, ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ ஸ்லோப் வந்து எதில் பாயிண்ட்ஸ், கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆரிஜின் சொல்லியிருக்காங்களா? ஆரிஜின் என்ன? 0, 0. இதில் போய் முடியுது -1, 2. இது என்ன எடுத்துக்குவீங்க? x1, y1, இது x2, y2. இப்போ இதுக்குரிய ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாங்களா, சரிங்களா? ஸ்லோப் என்ன ஃபார்முலா? எம் ஈக்குவல் டு y2 − y1 / x2 − x1 போட்டுக்கலாங்களா? அப்போ என்ன ஃபார்ம்? y2 எவ்வளவு? 2 − 0 / −1 − 0 ஈக்குவல் டு 2 − −1 − 2. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களா? இந்த பெர்பெண்டிகுலர் என்ன சொல்லியிருக்காங்க? பெர்பெண்டிகுலர் அப்படின்னா எது? ஆஸ் போத் லைன்ஸ் ஆர் என்ன சொல்லியிருக்காங்க? பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெர்பெண்டிகுலர்னா ஸ்லோப் மாறிடுமா? எப்படி வரும்? m1 = −1/m. எம் கண்டுபிடிச்சிருக்கோமா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். −1 / −2 அப்போ என்ன வந்துடும்? 1/2. இதுதான் ரியல் எம். அவங்க கொடுத்துருக்கிறதுல பெர்பெண்டிகுலர் லைனோட எம் எவ்வளவு? m1 எவ்வளவு? 1/2. இப்போ நெக்ஸ்ட்டுப்பா கொடுத்துருக்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, சரிங்களா? இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த m1 வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? இப்போ m1 கண்டுபிடிச்சாச்சு, அவங்க கண்டுபிடிச்ச m1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது வி நோ தட் c கண்டுபிடிக்கணுங்களா? வி நோ தட் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மாத்திருங்க. y1 = m1 × x1 + c. இந்த சியை தான் கண்டுபிடிக்க போகிறோம். y1 எவ்வளவு? இந்த பாயிண்ட் கிடையாது, கொடுத்துருக்க பாயிண்ட். y1 எவ்வளவு? 2 − −1, 2. இதுதான் x1, இது y1, ரைட்டுங்களா? இப்போ புரிஞ்சிடும் ஈஸியாக. இதில் y1 எவ்வளவு? 2 = m1 எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம்? 1/2. x1 எவ்வளவு? −1. c தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதுங்களா? விச் இம்ப்ளைஸ், சரிங்களா? சியை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க, இது பூரா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. 1/2 − 1 = −1/2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 2 + 1/2. 2 + 1/2 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 × 2 = 4. 4 + 1/2 எல்சிஎம். 4 + 1/2 சியோட வேல்யூ என்ன? 5. அப்போ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்க? தேர்ஃபோர் ஹியர் எம் வந்து எவ்வளோ ஃபைன் பண்ணீங்க? 1/2 அண்டு சி ஈக்குவல் டு 5 அப்படின்னு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸிங்களா, சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.